கூட்டணி கட்சியோட அந்த தலைவர் இருக்காருன்னு சொன்னீங்களாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லைங்களா? ஆமாப்பா, இவர் இங்க இருந்து போய் ஒரு மரியாதை நிமித்தமா போய் முதலமைச்சர் பதவி ஏற்கிறாங்கன்னு போயிருந்தாரு. சரி, அங்க போயிட்டு அந்த இளவட்டா இருக்காருல, 50 வயசு இளவட்டா, அவர் கூட பேசிடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் இவரை கண்டுக்கவே இல்லையா? அது எப்படி கண்டுப்பாரு? அதாவது இவங்களால வந்து பாத்தினாக்க கூட்டணி இல்லாம ஜெயிக்கவே முடியாது. ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்கணும்னா கூட இந்த கட்சிக்கு கூட்டணி தேவை, இவங்க தலைவருக்கு. அது இல்லாம அவரால் ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிக்காரங்களை மதிக்கணுமா இல்லையா? இவரோட பிறந்தநாள் எல்லாம் நடந்துச்சுப்பா, அங்க வந்து பாத்தனாக்கா கூட்டணி கட்சிக்காரங்கெல்லாம் பெருசா மதிக்கல. அது மட்டும் இல்லாது அவங்க மகன், இவர் தலைவரோட மகன் என்ன சொல்றாரு, கூட்டணி கட்சிக்கு நிறைய கொடுக்க கூடாது, நாமளே தான் நிக்கணும் செய்யணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அதனால வந்து அந்த இளவட்டத்துக்கு இந்த பேர் கூட கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிருச்சு. அதனால கர்நாடகா மீட்டிங்ல பேசல. இப்ப அதனால பாத்தீங்கன்னா கடைசியில லஞ்ச் கூட சாப்பிடல, ஆனா சாப்பிடாம கிளம்பி வந்துட்டாரு. ஆனா தமிழ்நாட்டுல முக்கியமான மீட்டிங் இருந்துப்பா, அதனால சீக்கிரம் கிளம்பி வந்துட்டாரு. அதெல்லாம் போன்ல நிறைய விஷயங்கள் நிறைய பேசியிருக்காங்க. சீக்கிரம் எலெக்ஷன் வந்த உடனே 500 சீட்டுக்கு மேல ஜெயிச்சு பிரதமர் வேட்பாளரை வந்து நாங்க உட்கார வைப்போம். என்னமோனா நீங்க தான் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏதோ அவங்களுக்கு உங்களுக்கு கூட்டணி பங்கீட்டுலயே ரொம்ப பிரச்சனை இருக்காமே. போன டைம் அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தீங்க, இந்த தடவை 5 தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, 10 சீட்டு அவங்க கிட்ட கொடுத்து நாங்க என்ன பண்றது? 5 சீட்டு கொடுத்துட்டு 35 சீட்ல நாங்க நின்று பிரதமராக போறோம். சிஎம் எலெக்ஷன்லயே வெறும் 3% தான் இவங்க கட்சி தலைவர் ஜெயிச்சாருங்க. இதுல பிஎம் வேற ஆக போறாருங்களா? அட, நல்லா சொன்னடா பெருமாளே. முதல்ல இவங்க இங்க 1 சீட்டா ஜெயிப்பாங்களான்ற பாக்கணும், ஏன்னா மக்கள் மத்தியில அவ்வளவு அதிருப்தி இருக்கு. ஆமாங்க, இந்த லட்சணத்துல கூட்டணி கட்சிக்காரங்களோட வேற இப்படி வம்பழுத்துட்டு இருக்காங்க. நாங்க ரொம்ப ஜெயிப்போம், என்ன அதிருப்தி நீ பாத்துட்ட? அட, எல்லா பக்கம் அதிருப்தி இருக்குதானே செய்தே. இப்பயே கூட்டணிக்குள்ள சண்டை வந்துருச்சுல. இப்ப அந்த விருதுநகர் தொகுதி இருக்குல்ல, அங்க இப்ப காங்கிரஸ்காரர் ஒருத்தர் எம்பியா இருக்காருண்ணே. என்ன இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட்டணியில இன்னொரு தலைவர் இருக்காருல, அந்த கருப்பு துண்டை போட்டுக்கிட்டு கிரேக்க வரலாறு எல்லாம் பேசுவார்ல, அந்த தலைவரோட மவனை கொண்டு எம்பி ஆக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா? அதுக்காக அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்களாமா? ஆனா இப்ப எலெக்ஷன் வந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி தான் சீட்டை கொடுப்போம். ஒரே ஆளுக்கா கொடுக்க முடியும்? அதெல்லாம் அந்த தொகுதியில யாருக்கு அவங்க செல்வாக்கு இருக்கோ அவங்களுக்கு கொடுப்போம். அது அப்படி கிடையாதுண்ணே. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒருவேளை அவர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கட்சிக்கு பாவம் 1 சீட்டு மிஸ் ஆகுதுல, அதுக்காக கேட்குறேன். அது அந்த கட்சிக்கு நாங்கள் கொடுக்க போகிறதே 5 சீட்டு தான், அதில் அதை கழிச்சுக்கிடுவோம். என்னண்ணா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இப்போ கூட சமீபத்தில் கூட நான் மதுரை பக்கம் இப்படி தான் அந்த கருப்பு துண்டுக்காரரோட கட்சிக்காரர் ஒருத்தர், இவங்க சின்னத்தில் நின்று எம்எல்ஏ ஆயிருந்தார், அவர் வந்து புலம்புறாருப்பா. மாமன்ற கூட்டத்துக்கே வந்து புலம்புறாரு, என் தொகுதியில் எதுவுமே ஒழுங்காக செய்ய மாட்டேன்றீங்க, எந்த நல்ல திட்டமும் வர மாட்டேங்கி, எல்லா திட்டமும் பாதியில் பாதியில் நிற்கிது, தொகுதி பக்கம் என்னால் போக முடியல, நான் எங்கள் தலைவர்கிட்ட சொல்லிட்டு பேசாமல் எங்களை ஒரு பிரதமர் வேட்பாளர் கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்கண்ணே.